வணக்கம், வெல்கம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம பிடிச்சிட்டு வந்த நண்டு ரசம்தான் வைக்க போறோம். வாங்க சமைக்கலாம், ருசிக்கலாம். என்னடா நண்டு பிடிக்கும் போது அத்தனை பேர் இருந்தீங்க, இப்போ தனியாக நின்று நண்டு ரசம் வைக்க போறேன்னு சொல்கிறேன்னு பார்க்குறீங்களா? நம்ம பிடிச்ச நண்டு பார்த்தீங்கன்னா அரை பக்கெட்லேருந்து முக்கா பக்கெட் வரை இருந்துச்சு. யார் யாரெல்லாம் நண்டு பிடிக்க போனோமோ அந்த நண்டெல்லாம் எல்லோரும் தனித்தனியாக பங்கு போட்டு எடுத்துக்கணும். அதில் பார்த்தீங்கன்னா நமக்கு கிடச்ச நண்டை வச்சு மட்டும்தான் ரசம் வைக்க போகிறோம். வாங்க எப்படின்னு ரசம் வைக்கிறது பார்க்கலாம். நம்ம நண்டு பிடிக்கிற வீடியோ பார்த்தீங்களா ஆல்ரெடி ஜஸ்ட் எஸ்எம் சேனலில் முன்னாடியே அப்லோட் பண்ணியிருக்கோம், பார்க்காதவங்க போய் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மொழுக்கொட்டை சேர்த்து நம்ம அம்மியில் போட்டு நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இது கூடவே நம்ம பூண்டையும் சேர்த்து அரைச்சிக்கலாம். இப்ப சின்ன வெங்காயம், தக்காளி, புளி இது எல்லாத்தையும் அம்மியில போட்டு இதையும் அரைச்சு எடுத்துக்கலாம். இது கூடவே வீட்டு மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம். நம்ம புளி ஊற வச்ச தண்ணி இருக்கு, நம்ம அரைச்ச மசாலா வகையில சேர்த்துக்கலாம். தேடி கண்டுபிடித்த மூட்டைப்பூச்சி உரலுக்குள் போடவும். போட்டாச்சு. நம்ம பிடிச்சிட்டு வந்த நண்டெல்லாம் பாத்தீங்கன்னா உரல்ல போட்டு நல்லா இடிச்சு ரசம் தனியா ஓடு தனியா பிரிச்சு எடுத்துடலாம். பின்பு உலக்கையால் குத்தவும். உலக்க எடுத்து இப்படி டொக்கு டொக்கு டொக்குன்னு குத்தணும். சாகவில்லை என்றால் சாகு வரை மாங்கு மாங்கு என்று குத்தவும். மாங்கு மாங்கலாம் இப்படிதான் நங்கிலக்கடி 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 நங்கிலக்கடி. தண்ணி ஊற்றி வடி போட்டுக்கலாம். இன்னொரு வேற என்ன அது திருப்பி நம்ம ரெடி பண்ணி வச்ச புளி தண்ணி மசாலால நம்ம இடிச்ச நண்டு வடிகட்டிக்கலாம். ஓடு தனியா சாறு தனியா பிரிச்சு எடுத்துடலாம். செட்டில கொஞ்சமா கல்லை ஊத்திக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு, ஒரு அஞ்சு காஞ்ச மிளகாய் போட்டுக்கலாம். நம்ம அரைச்சி வச்ச பூண்டு மிளகு சீரகத்தை சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி கறிவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். நம்ம இடிச்சு ரெடி பண்ணி வச்ச நண்டு ரசத்தை சேர்த்துக்கலாம். நண்டு ரசம் பார்த்தீங்கன்னாக்கா கெட்டியாக இருந்தால் குடிக்கிறதுக்கு நல்லா இருக்காது, அதனால் நமக்கு தேவையான அளவு தண்ணியை ஊற்றிக்கலாம். மஞ்சள் தூளை சேர்த்துக்கலாம். நம்ம தேவையான அளவு உப்பையும் சேர்த்துக்கலாம். நண்டு ரசம் பார்த்தீங்கன்னா தரமாக கொச்சிச்சு, அவ்வளோதான். இப்போ எடுத்து டேஸ்ட் பண்ண வேண்டியது தான். இங்கே பாருங்கள் எவ்வளோ தரமாக கொதிக்குது, இந்த அளவுக்கு கொச்சா போதுமானது.
சுட சுட நண்டு ரசம் ரெடி பண்ணியாச்சு. எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். நண்டு ரசம் பார்த்தீங்கன்னா காரசாரமாக உண்மையிலேயே ரொம்ப நல்லா இருக்கு. இந்த நண்டை தின்னு உடம்பெல்லாம் சூடேறி போச்சுடா சாமி. உடம்பெல்லாம் சூடேறதே. நண்டு ரசம் பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே ரொம்ப நல்லா இருக்கு. காரசாரமாக சுட சுட குடிக்க அவ்வளோ நல்லா இருக்கு. இதுக்கு முன்னாடி ஒரு முறை நாங்கள் நண்டு ரசம் செஞ்சுருந்தோம், ஆனால் சொல்லிக்கிற அளவுக்கு அவ்வளோ டேஸ்ட் இல்லை. ஏன்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் பிடிச்சிட்டு அந்த நண்டெல்லாம் இடித்து ஒரு பக்கமும் நம்ம அரைச்சி வச்ச மசாலாலாம் தனியாக வச்சுட்டு இருந்தோம். அதை சட்டியில் சேர்த்தும் போது தான் பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டுத்தையும் ஒன்றா சேர்த்தணும். அதனால் நண்டு ரசத்தை ரொம்ப நேரம் தனியாக வச்சுருந்தனால அது ஸ்மெல் வர ஆரம்பிச்சிருச்சு. ஆனால் அது தெரியாமல் நாங்கள் சேர்த்து கொதிக்க வச்சு என்ன தான் உப்பு காரத்தை போட்டு கொதிக்க வச்சாலையும் அது டேஸ்ட்டு சொல்லிக்கிற அளவுக்கு அவ்வளோ நல்லா இல்லை. அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த நண்டு ரசத்தை எப்படி வைக்கலாம்னு சொல்லிட்டு எங்கள் பாட்டிக்கிட்ட கேட்கும்போது தான் சொன்னாங்க. இந்த செய்முறை பார்த்தீங்கன்னா எங்கள் பாட்டி சொல்லி தந்தது தான். நண்டு ரசம் உண்மையிலேயே ரொம்ப நல்லா இருக்குது. பிடிச்சிருந்தால் இந்த செய்முறையில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நண்டு ரசம் சின்னவங்கலேருந்து பெரியவங்க வர யாருனாலையும் குடிக்கலாம். ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. முக்கியமாக சளி இருந்தாக்கா நண்டு ரசம் குடிச்சிங்கன்னா சீக்கிரமாகவே குணமாயிடும். நண்டு தின்னரவு பண்ணுமாடா. என்ன பண்ணுமாவா? முருங்கைக்காயை காட்டில் 30 மடங்கு பவர் ஜாஸ்தி. நண்டு தின்னு சூடேறி மாண்டவர் கோடான கோடியப்பா. சொல்லத்தான் இங்கே வந்தியாப்பா. ஆமாப்பா. நண்டு கிடைச்சா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் போட்டு ஜஸ்ட் எஸ்எம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மிளகா தூள் போதுமா?